வணக்கம் திரு திராவிட தொழிலாளர்களே. சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் இசை சொன்னங்களே, டிஎம்எஸ் புகழை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கும் திரு திராவிட தொழிலாளர்கள் கரங்களை வெளிப்படுத்தும் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இன்றைய முதல் பதிவாக மதுரை குரு எலக்ட்ரானிக்ஸ் அவர்களின் வெங்கடாஜலபதி பற்றிய பாடல், உயர்ந்த மலை உலகு மலை பெருமானே என்ற இசையரசரின் பாடல் நெஞ்சம் நிறைத்து சென்றது. நண்பர்களே, மதுரை குரு அவர்களின் மற்றொரு பக்தி பாடல், சக்தி தன்னோடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம் என்ற டிஎம்எஸ் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் பாடல் பக்தி பரவசமடைய செய்த நண்பர்களே, தொடரும் திராவிட தொழிலாளர்களின் ஓம் சாந்தி குட் மார்னிங் பிரம்மகுமாரிஸ், எவ்ரி டே இஸ் நியூ சான்ஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ. Always see yourself, check yourself and change yourself towards betterment. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு புதிய வாய்ப்பு எப்போதும் உண்டு. நண்பர்களே, நம்மை நாமே செதுக்கிக் கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். தொடரும் பக்தி மாலையில் டிஎம்எஸ் அவர்களின் திராவிட செல்வன் அவர்களின் தாய் தந்தை படங்கள் இட்டு அருமையான வெளிவு பதிவு செய்து சிறப்பான ஒரு முருகன் பாடல், கந்தனை நினை மனமே அவன்தான் கருணையின் மலர் வனமே என்ற அற்புதமான பாடல் இசையரசனின் பாடல் நம் மனதில் நிலைத்து நின்ற நண்பர்களே. அடுத்து யாழ்ப்பாணத்தில் டிஎம்எஸ் அவர்களின் பாடல் ஒன்று, கற்பக வள்ளி நீ பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா. கற்பக வள்ளி நீ பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா என்ற பாடல் மன அமைதி தந்த நண்பர்களே. அடுத்ததாக கந்தனின் மயில்தான் பாடுதம்மா என்ற பாடல் மனதை உருகச் செய்தது. இசையரசரின் கர்நாடக இசை பாடல் மிகச் சிறப்பு, கேட்போர் உள்ளம் கவரும் பாடல் இது. தொடரும் தேன் துளிகள். பரிசு என்ற படத்திலே இசையரசரும் பி சுசிலாமாவும் பாடியது, என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு பறக்குது அஞ்சு ரூபா என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா. எப்படிப்பட்ட பாடல் பாருங்க, இசையரசரின் அதுக்கு பதில் பாருங்க. கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, கண்ணால் அடித்த அடி வலிக்கிறது என்ற பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அவரை அழகாக பாடியிருக்கிறார்.
கல்லால் அடித்த அடி பலிக்குதடி, அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி. நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி, அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி. எப்படிப்பட்ட பாடல் பாருங்க. என்ன என்ன இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபாய். அருமையான இந்த பாடலை நமக்கு வழங்கிய திராவிட சொல்வனோடு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிக சிறப்பான ஒரு பாடல், கூந்தல் கருப்பு என்ற ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் நாம் கேட்க கேட்க ஒரு இனிமையான ஒரு பாடல். கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஓஹோ, கொடுத்தவள் கரமோ தாமரைப்பூ. கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஓஹோ, கொடுத்தவள் கரமோ தாமரைப்பூ. இவ்வளோ அழகான பாடல் பாருங்க. அடுத்ததாக மற்றொரு பாடல், அள்ளி கொண்டை முடிச்சு அறக்காசு பொட்டு முடிச்சு. அள்ளி கொண்டை முடிச்சு அறக்காசு பொட்டும் வச்சு, வெள்ளி நிலவெறிக்க விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே, பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு, பார்ப்பதவும் யாரையடி அண்ணன் அடி போட்டு, பார்ப்பதவும் யாரையடி அண்ணன் அடி போட்டு. சிறப்பான பாடல் பாருங்க. அவ்வளோ அருமையான பாடலை இசையரசர் அவர்களும் பி சுசிலா அம்மாவர்களும் பாடியிருக்கிறார்கள். அடுத்ததாக குரு எலக்ட்ரானிக்ஸ் அவர்களின் மிக சிறப்பான ஒரு பாடல், ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா. டிஎம்எஸ் அவர்களும் கலைமாமணி எல்லாரும் ஈஸ்வரம் பாடியது. ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா, இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நேரில் வந்ததம்மா, தெய்வம் நேரில் வந்ததம்மா. நன்றி மதுரை குரு சார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், கல்வி கழகு கசடர மொழிதல் என்ற ஒரு பாடல், டிஎம்எஸ் இசையரசர் கோரஸாக பாடிய ஒரு பாடல். மிக சிறப்பான ஒரு மெசேஜ், ஒரு பொருளை விட்டு சென்றது அனைவருக்குமாக. அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு தாலாட்டு பாடல். இசையரசன் இந்த பாடல் கண்டிப்பாக எல்லோரையும் தூங்க வைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல், பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ. பொல்லாத புன் சிரிப்பு, ஒரு லவ்லி டூயட்டு, பிரமாதமான ஒரு பாட்டு. அடுத்ததாக பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விடலாமா, பொம்பளைங்க ஷாக் அடித்து வழிக்கு விடலாமா என்ற ஒரு பாடல், ஒரு ஜோக்கான பாடல், அருமையான ஒரு பாடல். அடுத்ததாக காசியில் வாழும் கருணை கடலே என்ற பாடல் பற்றி ஐயா புகழ்ந்து பதிவிட்டிருந்தார். அந்த பாடல் பதிவிற்கு பதில் கேட்டிருந்தார். அது படப்பாடலா அல்லது தனிப்பாடலா என்று ரங்கசாமி ஐயா அவர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. திராவிட செல்வன் அவர்களுடன் மதுரை லயன் கிங் ஏஎஸ் துரை அவர்களுடன் ஒரு சிறிய உரையாடல். நண்பர்களே, கண் வளராய் கண் வளராய், கந்தசாமியே கண் வளராய். இசையரசரின் அமைதியான இந்த பாடல், காசினியை வாழ வைக்க வந்த சாமியே கண் வளராய், ஆரையிறாரோ ஆறுகிறாரோ என்ற ஒரு பாடல்,
அடுத்ததாக எங்கோ ஒரு ராஜா என்ற படத்தில் சண்முகம் அவர்களின் ரீமாஸ்டர்டு ஆடியோ, மிகச்சிறப்பான ஒரு ஆடியோ. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. இவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர். அருமையான ஒரு பாடல். அடுத்ததாக அனைத்து இசையமைப்பாளர்கள் பாடகர்களின் நடுவே நமது இசையரசர் அவர்களின் மேடை கச்சேரிகளின் புகைப்படங்களும் அருமை. இசையரசரின் பாடல் மெல்லிசை மன்னனுடன் இணைத்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாடல். நண்பர்களே, இன்றைய அனைத்து பதிவுகளும் முடிவுக்கு வரும் வேளை. வாழ்த்துக்கள் நண்பர்களே அனைவருக்கும். டிஎம்எஸ் இசை சொந்தங்களே, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகங்களும் உள்ள டிஎம்எஸ் இசை சொந்தங்களை உள்ளடக்கிய திராவிட சொல்லன் அவர்கள் கைகளை வலுப்படுத்துவ நண்பர்களே, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அனைவரிடமிருந்து விடைபெறுவது லைன் கிங் ஏஸ்வரை, இஎம்இ எக்ஸாமி. சிங்கப்பூர், மலேசியா, டிஎம்எஸ் ஃபேன்ஸ், இசை நிகழ்ச்சி தொகுப்பாளர், டிஎம்எஸ் இசை ரசிகன், லவ்லி ஸ்மூல் அண்ட் லவ்லி ஸ்டார் மேக்கர்ஸ் கவசிங்கர், அருண் ஹெவி டிரைவிங் ஸ்கூல்ஸ், மதுரை 14. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள் இசை சொந்தங்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.